ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சங்கரா மீன் வச்சு சொதி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சொதி பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்கனில் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மீன் தாங்க. மீன் வச்சு சொதி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது மட்டுமே போதும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. நான் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இவ்வளவும் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்ன கடாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம கை வச்சு பிசைஞ்சு விடும்போது அந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா அதில் இருக்கிற வந்து ஜூஸ் எல்லாமே ஃபுல்லாக இறங்கிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொதி ரெசிபிக்கு வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு தேங்காய் எடுத்துக்கணும். ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் வந்து திக்கான பாலும் பாதி தேங்காய் வந்து கொஞ்சம் தண்ணியான பாலுமாக எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா நான் தண்ணியான பால் வந்து நான் சேர்த்துருக்கேன். முதல் பால் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சங்கரா ஃபிஷ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியாக இருக்கும் சுதிக்கு. இந்த மாதிரி நான் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கலந்து வச்சோம் இல்லையா பால் சேர்த்து, அதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வந்து வேகணும். தண்ணி பால் சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மீன் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நான் மீன் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு மீன் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஃபுல்லாக வந்து நான் சேர்க்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி மீன் வந்து நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா என் பையனோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. இது மட்டுமே போதும் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறமா அந்த மீன் வந்து நல்லா வேகட்டும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திக்கான பால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு ரெசிபி. இது மட்டுமே போதும் அவங்க சாப்பிட்றதுக்கு. அல்சர் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வயிற்றில் இருக்க புண்ணு கூட ஆறிடும். அவ்வளோதான், திக்கான பால் விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஃபுல்லாக வந்து கொதிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். லைட்டான பபிள்ஸ் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வரும்போது நம்ம இறக்கி வச்சிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிச்சிடுச்சு அப்படின்னா பால் வந்து தரைஞ்சு போயிடும். அதனால இந்த மாதிரி அங்கங்கே பபிள்ஸ் வரும்போது நம்ம வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தனியாக இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சதுக்கப்புறமா ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சை பழம் சேர்த்துக்க போகிறேன். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூடாக இருக்கும்போது சேர்த்துக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான மீன் சொதி வந்து சூப்பராக சங்கரா ஃபிஷ் வச்சு செஞ்ச சொதி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching.